ஹாய் குட்டீஸ் அண்ட் குட்டீஸோட பேரண்ட்ஸ், நான் உங்கள் மின்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு குரூஷியலான டாபிக் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ரொம்ப சாதாரணமான ஒரு டாப்பிக்கை நம்ம குரூஷியலாக பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் குட்டீஸ். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதே உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கூட இல்லை. அது நீங்கள் இப்போ இருக்கும்போது இல்லை, நீங்கள் இன்னும் வளர்ந்து உங்களுக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பற்றி மட்டும் யாருமே உங்ககிட்ட ஓப்பனாக பேச மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் எது சரி எது தப்பு, இதை பண்ணால் அடிப்பேன் அதை பண்ணால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லித்தர அம்மா அப்பா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெத்த பிள்ளைகிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்றதுனால உங்ககிட்ட அதை பேசாமே இருப்பாங்க. ஆனால் அதை பேசுறதுக்கு தான் உங்களுடைய மின்டு நான் உங்க கூட இருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட் டச்சஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அம்மா அப்பாக்களை பொறுத்த வரைக்குமே நம்ம குழந்தைகள்கிட்ட போய் இது எப்படி பேசுறது, நம்மளே நம்ம குழந்தைகளுக்கு தப்பான முன்னுதாரணத்தை சொல்லித்தரோமோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய விஷயங்களை பேச மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த சங்கோச்சம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இந்தியாக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கல்வி முறைகளில் இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கு குட்டீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு இந்த பேட் டச்சஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது உங்களுடைய அங்கிளாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லை மாமா, ஸ்கூல் டீச்சர்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு டெய்லி அவங்க சாக்லேட் வாங்கி தருவாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. அது எல்லாமே வாங்கி தந்தாலும் அவங்களுடைய பார்வை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய வயசு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி அவங்க உங்ககிட்ட பேசக்கூடியது, அவங்க உங்களை டச் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதுவும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிப் பகுதி இருக்கு இல்லையா, அதாவது வாய்ப்பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை நெஞ்சு பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க இல்லையா அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் யாருமே டச் பண்ணக்கூடாது. உங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சில காரணங்கள், அந்த என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக க்ளீன் பண்ண தெரியாது இல்லையா, நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருப்பீங்க, அதனால உங்களுக்கு அதை கரெக்டாக எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. அதனால அம்மா அப்பா மட்டும் அந்த பிளேஸை டச் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி இல்லை குளிக்க வைக்கும் போது எங்கள் அப்பா டச் பண்ணுறாங்க அப்போ அது தப்பா அப்படின்லாம் கேட்டால், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய குழந்தைகள், அவங்களால இந்த உலகத்துக்கு வந்தவங்க, அதனால ஒருபோதும் அவங்க உங்களுக்கு இந்த தப்பான விஷயங்களை நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அப்படியே நினைக்காமையே இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அம்மா அப்பா இருக்கும்போது உங்ககிட்ட யார் பேசினாலுமே சரி, நல்லா பேசினாலும் சரி, சாக்லேட்ஸ் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி அம்மா அப்பா முன்னாடி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை மீறி உங்களுக்கு ஒரு விஷயமும் நடந்துடாது. ஆனால் அம்மா அப்பா இல்லாத சமயத்தில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி தான், உங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த வயசானவங்க, இந்த வயசு பசங்க, உங்களோட வயசில் பெரியவங்க, இவங்க எல்லாரும் உங்கள் கூட விளையாடுற வரைக்கும் ஓகே குட்டீஸ், ஆனால் ஏதாவது சாக்லேட் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை கொடுத்துட்டு உங்களை டச் பண்ணிவிட்டு இதை அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்கிற விஷயங்கள் எதுவுமே தப்பு கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ஒரு வயசுக்கு அப்புறமா அடல்ட்ஸாக மாறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்ஸாக இருக்கிற வரைக்கும் சரி ஓகே, உங்களுக்கு தவறுகள் நடக்கிறது தெரியாது அப்படின்னே வச்சுக்கலாம், அது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய வயசு கூட உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் ஃபஸ்ட்டு உங்களை யாரும் டச் பண்ணக்கூடாது, அது உங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணங்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை தவிர நான் சொன்ன மூணு பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது லிப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மார்பகங்கள்னு சொல்லக்கூடிய பூப் செஸ்ட் அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பாத்ரூம் போகக்கூடிய அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் யாருமே கை வைக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு கிஸ் பண்ணுறதும் உங்கள் விருப்பத்தோட, அதுவும் கன்னத்தில் இல்லை லிப்பில் அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை தாராளமாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் மறைக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அப்போல்லாம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது மேலே மேலே பெருசாகிக்கிட்டே போகும். அவங்க தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்க, உங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதை தாண்டி இந்த அடல்ட்ஸ் அப்படின்ற ஏஜ்குள்ளே வருவோம். இந்த கிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு வரைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 13 வயசுக்கு அப்புறமா என்னப்பா, 18 வயசுக்கு அப்புறமா தானே அடல்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடல்ட் அப்படின்றது என்னன்னா, நமக்கு அந்த உணர்வுகள் அப்படின்றத புரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம அடல்ட்டாக மாறிட்டோம். அடல்ட்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நல்லது கெட்டதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். ஒருத்தர் நம்மளை டச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது குட் டச்சா பேட் டச்சா அப்படின்னு சொல்லி நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அடல்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வைங்களேன், நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அடல்ட்ஸ் அப்படின்னா ஒரு 18+ அந்த மாதிரி வயசு வந்துடும். ஸோ எனக்கு தெரியும், நான் அவனை முழுசாக நம்புறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பையன் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தான் இல்லையா. ஸோ அந்த பையன் உங்கள்கிட்ட லாயலாக இருக்கான் அப்படின்ற விஷயத்த நீங்கள் நம்புகிற வரைக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் அவனுடைய பொறுமை அப்படின்றதும் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி காதல் வச்சுக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு நாங்கள் கணவன் மனைவியாக ஆக போகிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் நம்ம ஒருபோதுமே நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அங்கே தான்
பெரும்பாலான பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒருத்தர் கண்மூடித்தனமாக நம்பும் போது அவங்க எது செஞ்சாலுமே நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க, அவங்க நம்மளை தொட்டால் அது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே உங்களை முழுசாலாம் நீ எனக்கு வேணும் இல்லை நீ நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக பழகக்கூடியவங்க தான் 90% பேர் இருப்பாங்க. சரி, அது எல்லாத்தையும் தாண்டி நான் தப்பாக டிசைட் பண்ணிட்டேன், நான் சூஸ் பண்ண ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வைங்களேன், அதை நினச்சி நம்ம வாழ்க்கையில் அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் தப்பு பண்ணாதவங்க அப்படின்றவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த தவறு நடந்துச்சு இல்லையா, அந்த தவறு நடந்ததுக்கு அப்புறமா உடனடியாக போய் உங்கள் அம்மாக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு பையனை நம்பினேன், நீ என்னை அடித்தாலும் பரவாயில்லம்மா, ஆனால் இவன் இப்படி என்னை பண்ணிட்டா, என்னை சீட் பண்ணிட்டாமா அப்படின்னு தைரியமாக சொல்லிடுங்க. நம்ம போய் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி அம்மா அப்பா அசிங்கப்பட்டுருவாங்களோ, இல்லை அம்மா அப்பா வந்து நம்மளை அடிச்சுடுவாங்களோ, இல்லை அம்மா அப்பா நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை மாதிரியே பல பெண்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒருத்தர் ஏமாந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் தெளிவுபடுத்துறதன் மூலியமாக அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னா பல பெண்கள் இந்த சமுதாயத்தில் பாதுகாக்கப்படுவாங்க. அதை விட்டுட்டு இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மன உறுத்தலோடையே நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கம்பளி பூச்சி விழுகுதுன்னு வைங்களேன், அந்த கம்பளி பூச்சியை நீங்கள் தட்டி விட்டுட்டு அது கொஞ்ச நேரத்துக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி போயிடுவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபர் உங்களை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, உங்களை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் லைஃப்பில் அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, இங்கே செக்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் நம்மளை நல்லவங்களா கெட்டவங்களான்றதை தீர்மானிக்கும் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு இந்த உடலுறவு அப்படின்ற விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லா சமயங்களையும் நடக்க போகிற ஒரு விஷயம்தான். ஸோ அதை நம்ம ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்மளே வெறுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த வாழ்க்கைக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்றத முழுசாக நம்பிக்கை வைங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அதை தாண்டி உங்களை நம்பி எக்கச்சக்கமான உறவுகள் இருக்காங்க, யாரோ ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வேஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா உங்களை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை ஏமாத்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அவனே அங்கே தைரியமாக இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் செஞ்ச தப்புக்காக உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கோ அடல்ட்ஸ்க்கோ கருத்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ யாருக்கு கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸோட அடல்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்குலாம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கிட்ஸுக்கிட்ட உட்காந்து தெளிவாக பேசுங்க. ஏன்னா அவங்க உங்கள் குழந்தைங்க தான், உங்களால் இந்த உலகத்துக்கு வந்தவங்க தான். அவங்கக்கிட்ட நீங்கள் நம்ம எப்படி செக்ஸ் பற்றி பேசுறது, இல்லை நம்ம எப்படி இந்த குட் டச் பேட் டச் பற்றி பேசுறது, இங்கே டச் பண்ணக்கூடாது அங்கே டச் பண்ணக்கூடாது, நம்மளே நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுறது, அதெல்லாம் சரியான முறையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசலை அப்படின்னா உங்கள் குழந்தைய யாராவது ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. நீங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி வளங்க, உனக்கு யாராவது ஏதாவது அங்கிள் பின்னாடியே வந்தாங்க அப்படின்னா நீ அம்மா கிட்ட தாராளமாக சொல்லுமா, அம்மா உன்னை திட்டமாட்டேன், அந்த அங்கிளை கூப்பிட்டு அம்மா வான் பண்ணி விட்டுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி பி பாசிட்டிவாக பேசுங்க. ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே எப்போ தவறான வழிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் எப்போ கேட்குறதுலையோ அப்போ தான் தவறான வழிக்கு போயிடுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் குடும்பம் தள்ள முடியும் அப்படின்ற நிலைமை வந்ததெல்லாம் எனக்கும் புரியுது. அப்படினாலும் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது யாருக்காக அப்படின்றத கொஞ்சம் யோசிங்களேன். என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், என் குழந்தை நல்ல காலேஜில் படிக்கணும், என் குழந்தை இந்த சமுதாயத்தில் நல்ல தலை நிமிந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாம் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அந்த குழந்தையே உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அந்த குழந்தையுடைய மன உளைச்சல்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் குழந்தையை இழந்துருவீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் ஒர்க் இருக்கட்டும், நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே அந்த குழந்தைக்காக தான் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைய பார்க்காம விட்டு நம்ம லைஃப்பில் ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. அதை தாண்டி இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை முழுக்க முழுக்க ஆண் குழந்தைகள்கிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ பெண் குழந்தைகள்கிட்ட கண்டிப்பாக பேசுங்க. ஏன்னா அவங்க அதுக்கடுத்து வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரியாத புதிர்க்குள்ளே போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது உண்மையா பொய்யா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் யாருமே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே டிவியில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன், அதில் ஹீரோ ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, ஏ என்ன இது அசிங்கம் மாத்து அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க முன்னாடி சொல்லிடுவீங்க. ஆனால் அதே காட்சி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா. ஏன் அப்படின்னா உங்கள் கணவர் கூட நீங்கள் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க, அதை எல்லாமே ஒரு சாதாரணமான விஷயம் தான், கணவன் மனைவி
உறவு அப்படின்றது அதுதான் இல்லையா? அதை நீங்கள் உங்கள் பெண்கள்கிட்ட சொல்லித்தாங்க, இதுதாம்மா இப்படி தான் இருக்கும், காமம்னா இதுதான், செக்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க எதுவுமே தெரியாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு செக்ஸ்னா என்ன, அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான பேசிக் கூட இல்லாமல் போகிறாங்க. நிறைய பேர் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திருமணமான ஒரு புது மணப்பெண் பாலியல் தொந்தரவுக்கு அவங்க கணவராலேயே முதலிரவில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற பயங்கரமான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகள்கிட்ட அதை தாராளமாக பேசுங்க. முதலிரவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் காமமும் ஒரு பாட்டு தான், அதில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிற விதத்தில் அவங்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவங்களும் தெளிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு டைலாக்கை மட்டும் எல்லாரும் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதோட இந்த கருத்தை முடிக்க போகிறோம். அது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிவிகளில் முத்த காட்சி வரதை கூட ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் கல்யாணமான 3 மாதம் கழித்து ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றின அடிப்படை விஷயமே தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 3 மாதத்தில் நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கியா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒருபோதுமே விசேஷம் இருக்காது. ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா விஷயத்தையும் உடச்சு பேசுங்க, உறவுகள் உறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் பல தகவல்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க. பாய் குட்டீஸ்.